பதுங்கு குழிகளில் ராஜபக்சர்கள், எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. அதிபர் ஆசிரியர்கள் பணி பகிஷ்கரிப்பு, மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் பாதிப்பு. எரிபொருள் விலை அதிகரிப்பு தொடர்பில் முக்கிய அறிவிப்பு. உச்சம் தொட்டது சவர்க்காரத்தின் விலை. அரசாங்கத்திற்கு எதிராக பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ள நிலையில் கொழும்பில் உள்ள வீதிகளை மறைத்து வைத்துள்ளது ஏன் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கையின் ஆட்சியாளர்கள் வீதிகளில் இல்லாது பதுங்கு குழிகளில் ஒளிந்து கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ள சஜித் பிரேமதாச, மக்களின் செயற்பாடுகளுக்கு இடையூறாக காணப்படும் நிரந்தர தடுப்புகளை அகற்றுமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். அரசாங்கம் தனது அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக மக்கள் மீதான அடக்குமுறைகளையும் அச்சுறுத்தல்களையும் மேற்கொண்டு வருவதாகவும், இதனை உறுதிப்படுத்தும் விதமாக கொழும்பு கோட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள வீதிகளை மறைக்கும் வகையில் நிரந்தர வீதி தடைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தாமரை தடாக வீதி முற்றாக மூடப்பட்டுள்ளமையினால் வாகனங்கள் கொழும்புக்குள் பிரவேசிப்பதற்கு வேறு பாதைகளை பயன்படுத்த வேண்டியுள்ளதாகவும், இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை நெருக்கடியான நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பல்கலைக்கழக மாணவர்களின் போராட்டத்திற்கு இடையூறு விளைவிக்கப்பட்டுள்ளதுடன் வீதி தடைகள் மூலம் மக்கள் போராட்டங்களை தடுக்க முடியாது என்பதை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் நிலவும் அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடிக்கு உடனடி தீர்வை கோரி அரசு பாடசாலைகளின் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் இன்று பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக பாடசாலைகளில் கல்வி நடவடிக்கைகள் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளன. இலங்கை ஆசிரியர் சங்கம், ஒன்றிணைந்த அதிபர் சங்கம், ஆசிரியர் ஆலோசகர் சங்கம் உட்பட பல ஆசிரியர் சங்கங்கள் இணைந்து விடுத்த கோரிக்கைக்கு அமைவாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி, அத்தியாவசிய பொருட்களின் வெளியேற்றம் என்பவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடளாவிய ரீதியில் பல்வேறு விதமான போராட்டங்களில் மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இப்போராட்டங்களுக்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த அரசாங்கம் மக்களின் போராட்டங்களுக்கு செவிசாய்த்து மக்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் எரிபொருள் விலைகளை அதிகரித்துள்ளதாக வெளியான தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் சுமித் விஜயசிங் தெரிவித்துள்ளார். அண்மையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எரிபொருள் விலைகளை அதிகரித்திருந்த நிலையில் மீண்டும் எரிபொருள் விலையினை அதிகரித்துள்ளதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் வெளியாகி இருந்தன. இந்நிலையில் அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் சுமித் விஜயசிங்க, அவ்வாறான போலியான தகவல்களை பரப்புவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் சவர்க்காரத்தின் விலை சடுதியாக உயர்ந்துள்ளதாக பொதுமக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். 70 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட சலவை சவர்க்காரம் 100 ரூபாயாகவும், 75 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட குழந்தைகளுக்கான சவர்க்காரம் 175 ரூபாயாகவும் அதிகரித்திருக்கின்றது. ஏனைய சவர்க்காரங்கள் 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக சந்தை தகவல்கள் குறிப்பிடுகின்றன. இந்த நிலையில் சில சிறப்பு அங்காடிகளில் சவர்க்காரங்களுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அரசாங்கத்திற்கு எதிரான மக்கள் போராட்டம் 17வது நாளாகவும் கொழும்பு காலி முகத்துடலில் நடைபெற்று வருகின்றது. இந்த போராட்டம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து பெருமளவு மக்கள் பங்கேற்று வருகின்றனர். இலங்கையில் கோட்டா கோகமவில் தூங்காமல் போராட்டத்திற்காக பாடுபட்ட சகோதரர் ஒருவர் விபத்தில் உயிரிழந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. மிகவும் களைப்படைந்த இளைஞன் வீடு நோக்கி சென்ற வேளையில் விபத்துக்குள்ளாகி உயிரிழந்துள்ளார். குறைத்த இளைஞனின் இழப்பு ஒட்டுமொத்த நாட்டு மக்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்துள்ள அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்க் இன்று நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் வழிபாடு மேற்கொண்டார். யாழ்ப்பாணத்துக்கு நேற்று ஞாயிற்றுக்கிழமை வருகை தந்த அமெரிக்க தூதுவர் நேற்று முதல் பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து கலந்துரையாடி வருகின்றார். இலங்கையில் ஏற்பட்டுள்ள கடுமையான பொருளாதார நெருக்கடி காரணமாக
இலங்கையில் இருந்து அகதிகளாக இந்தியாவிற்கு இன்று காலையும் சிலர் சென்றடைந்துள்ளனர். இதனால் இலங்கையில் இருந்து 60 இலங்கை தமிழர்கள் தமிழகத்திற்கு அகதிகளாக வந்து மண்டபம் அகதிகள் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று காலை 9 மாத கை குழந்தை உட்பட 5 குடும்பத்தைச் சேர்ந்த மேலும் 15 பேர் அகதிகளாக தனுஷ்கோடியை சென்றடைந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி இலங்கைக்கு அருகேயுள்ளதால் இலங்கையில் ஏற்பட்ட இறுதிக்கட்ட போரின் போது இலங்கை தமிழர்கள் தங்கள் உயிர்களை காப்பாற்றிக் கொள்ள அகதிகளாக தனுஷ்கோடி வழியாக தமிழகத்திற்கு வந்து இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு முகாமில் தங்கியுள்ளனர். அதேபோல் தற்போது இலங்கையில் ஏற்பட்டுள்ள கடும் பொருளாதார வீழ்ச்சி காரணமாக உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் நிலை கடுமையாக உயர்ந்துள்ளதால் உணவு பஞ்சம் ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் இலங்கை தமிழர்கள் இந்திய இலங்கை சர்வதேச கடலிலேயே உள்ள தீவிர கண்காணிப்பையும் மீறி படகுகளில் தனுஷ்கோடிக்கு அகதிகளாக தஞ்சமடைந்து வருகின்றனர். இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்கரையில் இருந்து ஒரு படகுகளில் யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டம் மற்றும் காக்கைதீவை சேர்ந்த ஜோகன் மாலா கதிரமலை ஜெயராம் பேபிஷாலினி என 9 மாத கை குழந்தை உட்பட 5 குடும்பத்தைச் சேர்ந்த 15 இலங்கை தமிழர்கள் அதிகாலை 3 மணியளவில் தனுஷ்கோடி அடுத்து கோதண்டராமர் கோவில் கடற்கரையில் வந்து இறங்கினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற ராமேஸ்வரம் மரைன் போலீசார் இலங்கை தமிழர்களை மீட்டு மண்டபம் மரைன் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் ஏற்பட்டுள்ள கடுமையான பொருளாதார வீழ்ச்சியின் காரணமாக தற்போது அத்தியாவசிய பொருட்களான அரிசி பருப்பு கோதுமை விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. 1 கிலோ பச்சை மிளகாய் 1000 ரூபாய்க்கு விற்பனை செய்வதால் எப்படி வாங்கி சாப்பிட முடியும் எனவும் மருத்துவ பொருட்களுக்கும் கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனையில் போதிய மருந்துகள் இல்லை. தனியார் மருத்துவமனைகளுக்கு சென்றால் காய்ச்சல் தலைவலிக்கு 4000 வரை வசூல் செய்கின்றார்கள். இதே நிலை நீடித்தால் இலங்கையில் பட்டினிச்சாவு ஏற்பட்டு அனைவரும் உயிரிழக்க நேரிடும். எனவே உயிரை காப்பாற்றிக் கொள்ள தமிழகத்திற்கு அகதிகளாக வந்ததாக இலங்கை தமிழர் தெரிவித்தனர். பாதுகாப்பு அதிகாரிகள் விசாரணைக்கு பின் இந்த 15 இலங்கை தமிழர்கள் மண்டபம் அகதிகள் முகாமில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். மே தினத்தை முன்னிட்டு கண்டியில் இருந்து கொழும்பு நோக்கிய நடைப்பேரணி ஒன்று முன்னெடுக்கப்படவுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார். இந்த நடைப்பேரணியானது நாளைய தினம் கண்டியில் ஆரம்பமாக உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதாவது நாளைய தினம் சர்வாதிகார ஆட்சிக்கு எதிரான ஆசிரிய தொழிற்சங்கம் ஏற்பாடு செய்திருக்கின்ற போராட்டத்திற்கு இலங்கை தேசிய தொழிலாளர் சங்கமும் அதனுடன் கரம் இணைகின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாளைய தினம் ஆசிரிய தொழிற்சங்கத்துடைய போராட்டத்திற்கும் தொழிற்சங்கம் என்ற வகையிலே இலங்கை தேசிய தொழிலாளர் சங்கம் முழுமையான ஆதரவும் எதிரும் 28 தேதி நாடளாவிய ரீதியிலே ஒன்றிணைந்த தொழிற்சங்கம் செய்கின்ற வேலைநிறுத்த போராட்டத்திற்கும் இலங்கை தேசிய தொழிற்சங்க சங்கம் தன்னுடைய முழுமையான ஆதரவை தெரிவித்துக் கொள்கின்ற சந்தர்ப்பத்திலே எதிரும் 26 தேதி கண்டி மாநகரிலே இருந்து ஆரம்பிக்கின்ற நடைபவனி எங்களுடைய பாத யாத்திரை மே தினம் தொழிலாளருடைய தினமான மே தினம் 1 தேதி தலைநகரை சென்றடைய இருக்கின்றது. ஆகவே கண்டி கடுவண்ணாவ மாவனல்ல கேகல்ல அவிசாவல்லை கழனி வழியாக நாங்கள் கொழும்பை சென்றடைவோம். 1 தேதி மலையக மக்களுடைய பிரச்சனை மலையக மக்கள் இன்று முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள் இந்த சர்வாதிகார ஆட்சி இந்த அரசாங்கத்தினுடைய கேவல நிர்வாகத்துக்கு எதிராக நாடளாவிய ரீதியிலே செய்கின்ற இந்த அனைத்து நிகழ்ச்சிகளிலும் மலையக மக்கள் சார்பாக ஒன்றிணைந்த குரலாக நாங்கள் இணைந்து கொள்வோம். ஆகவே இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் அந்நிய செலாவணியை பெற்றுக் கொடுத்த பெருமை இந்திய வம்சாவளி மக்கள் மலையக மக்களுக்கு இருக்கின்றது. ஆகவே இன்றைக்கு அந்த அந்நிய செலாவணி இல்லாத காரணத்தினால்தான் இந்த நாடு இந்த குட்டிசாராக இருக்கின்றது. ஆகவே பதவி பட்டம் ஆசை யார் ஜனாதிபதி யார் பிரதம மந்திரி யார் ஆட்சி அமைப்பது என்பது அல்ல. இந்த நாட்டில மக்கள் உயிரோடு வாழ வேண்டும், அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு மலையகத்திய சகல நகரங்களும் ஸ்தம்பித்து அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கம் கட்சி பேதங்கள் தொழிற்சங்க பேதங்கள் அனைத்தையும் மறந்து நான் கூறுவது போல வண்ணங்கள் சின்னங்கள் அனைத்தையும் மறந்து அனைத்துடைய எண்ணங்களும் ஒன்றாக இருந்து இன்று கரம் கோர்த்திருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய மலையக குரல் இந்த முழுமையான போராட்டத்தில் இணைந்து வெற்றி காணாவிட்டால் மே மாதம் 6 தேதி எங்களுடைய தொழிலாளர் தினம் 1 தேதிக்கு முடிவு வராவிட்டால் இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பதற்கு
எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி முழுமையான ஹர்த்தால் நடவடிக்கையிலே நாங்கள் இருப்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.